என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியயா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியுடைய வைப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அரை மணி நேரம் கடுவிச்சுட்டு வந்திருக்கேன், போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். அப்படி இங்கே ஏப்பா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கம் எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை இந்த திருப்பதி. நீ பார்த்த எனக்கு தெரியும், பார்த்த இவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் பாடுனாங்க, அதனோட பல்லவியல் இது. என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? கூப்பிடுறாரு. நீ போற போகும் சரி பண்ணல. அப்பா உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் சில்லி 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 சுந்தரி மகனே. இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி முடிவு போல பேசாம இருங்க. குடிமுடி போல என்னது புடவை கலர் ஈ நெடிக்குது, ஆனா ஒண்ணு உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வசிக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 19 நாள் 66 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பன் அறுப்பட வேண்டியிருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ₹10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில் இந்த பொட்டச்சிகளுக்கு ஏன் இப்படி அத்தனை தேத்து கேறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19 நாள் 66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிறப்புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ₹10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா, கொஞ்சம் இருந்தா ₹10,000 கையை விட்டு போயிருக்கோம். இப்ப வந்துருச்சுங்கய்யா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில ₹10,000 சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. இஷ்ட பண்ணாத, உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணு நான் பாத்திருக்கிறேன். எங்க, எந்த இடத்துல, என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேணாச்சல வீட்டுல. ஏன் உறக்க பேசுறீங்க? தெரியும். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பார்ப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறேன், கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க, நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன், அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் ₹10,000 மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்கு நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன், அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும், சொல்வீங்களா? நீ கேக்குறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மகன் இல்ல,
என் மகதான் என்ன சம்மதிக்க ஒப்புக்கொண்டிருக்க? உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர மகன் தான், மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ண உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா? இல்ல இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்வோமா? வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறது வேற வழி கிடையாது. டே திருப்பதி, உன்னை மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விடமாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களே, வாங்க. பயப்படாதீங்க, ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உங்களை இறங்க விட போறது இல்ல. அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா? பாத்தியா, மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறிய? எனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கே தெரியாதப்பா, உனக்கும் தெரிய வேண்டாம். ஓடி போய் போப்பா. போவா? ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு வயருக்கும் தெரியாது. ஒரு வயருக்கும் தெரியாதல்ல? அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா பாதி. இத பாருங்க, எனக்கு தான் ஒரு டவுட். பழபடி குழப்பிரிய, பழபடி குழப்பிரிய, நீ அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ₹10,000 பரிசு விளம்பரம். அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஆள்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா, பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பரத் தொகை பூரா இறங்குதான். காரணம், கமிஷன் கட்ட கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்து லேடி ஆகும். அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத. இங்கதான் சார் வச்சிருந்தேன். காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோட தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்ட விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வர வராதே. நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். வயத்த தடப்பா.